ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு குட் நியூஸ், அதாவது நம்ம சைதை துரைசாமி இருக்காங்கல்ல, அந்த மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ அடுத்த பேட்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2020 யூபிசிக்கு. ஸோ தயவு செஞ்சு அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உணவு தங்குமிடுதி எல்லாமே ஃப்ரீ தான் சொல்லிருக்காங்க, இலவச பயிற்சி. ஸோ நுழைவுத் தேர்வை நீங்கள் வந்து பாஸ் ஆகணும், அது ரொம்ப முக்கியமாக வந்து மேலேருந்து அந்த இமெயில் எடுத்து கொடுத்துருக்காங்க, வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. www.mntfreeias.com சரிங்களா, அதில் போனீங்கன்னா வரும், அதில் லிங்கில் ஃபஸ்ட்டு அந்த மெம்பர்ஷிப் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தா கூட திரும்ப நடத்துகிற மெம்பர்ஷிப்பில் இது பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து யூபிஎஸ்சி 2020 லிங்க் இருக்கும், அதை வச்சு லாகின் பண்ணி இது பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஃபர்தராக என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. நான் என்னுடைய பழைய ஐடி வச்சு பண்ணி பார்த்தேன், வரல. ஸோ அப்போ நியூ ஐடி தான் பண்ணணும். இதில் எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சென்னை சிஐடி நகரில் செயல்பட்டு வரும் சைதை துரைசாமியின் மனிதநேய கட்டணமில்லா ஐஏஎஸ் கல்வியகம் தமிழகம் முழுவதும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து 2020 ஆண்டிற்கான மத்திய அரசு தேர்வாணையம் நடத்தும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் முதல்நிலை தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகளை நடத்தவுள்ளது. இது குறித்து இம்மையத்தின் பயிற்சி இயக்குனர் திரு கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது, மனிதநேய அறக்கட்டளையால் நடத்தப்பட்டு வரும் சைதை துரைசாமியின் மனிதநேயம் கட்டணமில்லா ஐஏஎஸ் கல்வியகம் வரும் 2020 நடைபெறவுள்ள முதல்நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தவுள்ளது. இப்பயிற்சிக்கான தகுதியும் ஆர்வமும் உள்ள கிராமப்புற விவசாய விளிம்பு நிலையில் உள்ள குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை. மாணவர்களை தேர்வு செய்வதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து 32 மாவட்டங்களில் நுழைவுத் தேர்வுகளை மனிதநேயம் நடத்துகிறது. இதற்கான நுழைவுத் தேர்வு வரும் மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 19 நடைபெறும், 19/5/2019 சரிங்களா. நுழைவுத் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு தங்கும் விடுதி, உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் இலவசமாக வழங்கப்படும். மேலும் இலவச பயிற்சி வழங்கவும் தகுதியான மாணவர்களை தேர்வு செய்யவும் இத்தேர்வு நடைபெறவுள்ளது. இத்தேர்வுக்கான விழாக்கள் அனைத்தும் டாடா மெக்ராஹில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேனுவல், அதாவது 1500 நினைக்கிறேன், இல்லை 1285 இருக்கும், பெரிய புக்கு சரிங்களா. ஆக்சுவலாக இந்த புக்கு என்கிட்ட கேட்டேன், இந்த புக்கை படிக்கணுமா இல்லை வேறு புக் படிக்கணுமா, இது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இந்த புக் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா, நம்ம ஜிஎஸ்க்கு வந்து நிறைய படிப்போம், அது எல்லாத்தையும் கிறிஸ்பியாக எடுத்து வந்து ஒரு ரிவிஷன் மாடலில் கொடுத்துருப்பாங்க அது சரிங்களா. ஆனால் மற்றபடி நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் தான் மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஐ மீன் இப்போ யூபிஎஸ்சினா என்சிஆர்டி புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுக்கு இது குட்டி எக்ஸாமுன்றதால அவங்க இந்த புக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் 60 கேள்விகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸும் பொது அறிவு இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்கா உங்களுக்கு வந்து 60 கொஷின் கேட்டுருவாங்க சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரிலேருந்து ஏப்ரல் 2019 வரைக்கும் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கனாக்கா கூட வந்துட்டு ஒரு 40 மார்க் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கு ஆப்டியூடு அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறாங்க சரிங்களா, அதாவது சிசேட்டுக்கான 40 மார்க். ஸோ இந்த இதை நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா. கேள்விகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கும் இத்தேர்வுக்கான பாடத்திட்டத்தை எங்களது இணையதளத்திலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் www.mntfreeias.com என்கிற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இணையதள பயிற்சிக்காக ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் நுழைவுத் தேர்விற்காக இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 10/5/2019 ஆகும். நுழைவுத் தேர்வுக்கான தங்களின் தேர்வு அனுமதிச் சீட்டை ஹால் டிக்கெட் என்கிற இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்து அதில் தங்களது சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டி சுயசான்றுப்பம், அதாவது நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் உங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் அதில் ஒட்டியிருக்கணும் சரிங்களா இட வேண்டும். அத்துடன் தங்களது புகைப்படம் உள்ள அடையாள அட்டையை தேர்வு அனுமதி சீட்டுடன் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று மனிதநேய பயிற்சி மையத்தின் நிறுவன தலைவர் திரு சைதை துரைசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். என்னென்னா, நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட ஃபோட்டோவை எடுத்து உங்கள் சுய கையெழுத்து போட்டு நீங்கள் அதை ஒட்டி வச்சுருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற ஐடி ப்ரூஃப், அதாவது ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஐடி அதுமாரி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் ஹால் டிக்கெட்டோட இதாக சொல்லியிருக்காங்க. இது நேற்று வந்திருக்கு. ஸோ தொடர்புக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா, 2433-0095-044 முன்னாடி போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும், இல்லைனாக்க மெயில் அடிக்கு போட்டு கேளுங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அந்த லிங்க் மட்டும் காட்டுறேன்னு பாருங்கள். உங்களுடைய கூகுள் குரோமில் போட்டிங்கனாக்கா www.mntfreeias.com சொல்லிட்டு கொடுங்க, ஜஸ்ட்டு கோ கொடுங்க, உள்ளே வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆகும் போல்.
எனக்கு இங்கே டவர் ரொம்ப அருமையாக கிடைக்குதா அப்படிதாங்க இருக்கும், வச்சுக்காதீங்க. ஸோ நாம் அது வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், லோட் ஆகிறது. லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம், சரிங்களா? வேறச்சா டவுட்னால் கேளுங்க குரூப்பில், ஐ மீன் இந்த கமெண்ட்லேயே கொடுங்க. வேறு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இதில் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன். ஸோ யூபிஎஸ்சி 2020 ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன், ப்ளீஸ் ஸ்க்ரோல் பிலோ டு ரிஜிஸ்டர். மனித நேம் ஃப்ரீ ஐஎஸ் அகாடமி சொல்லிட்டு வருதா பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல மெம்பர்ஷிப் வந்து இது பண்ணுங்கள், முதல் ஆப்ஷனு ஓப்பன் இன் டேப். ஸோ முதல்ல வந்துட்டு மனித நேம் ஃப்ரீ ஆன்லைன் மெம்பர்ஷிப், ஓகேங்களா? ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க, எல்லாமே ஸ்டார் மார்க் போட்டுருல கம்பல்சரி, சரிங்களா? அடுத்த இமெயில் அட்ரஸ் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, பாஸ்வேர்டு ஒன்று கொடுங்க, அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. அப்புறம் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து நச்சுன்னு அழகாக கொடுத்துருங்க, சரிங்களா? அது கொடுத்துட்டு ஃபாதர் கார்டியன் நேம் கொடுங்க, அதர் இன்ஃபோ, சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது கல்யாணம் ஆச்சா இல்லையா, கரண்ட் ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ், வேலைக்கு போகிறீங்களா இல்லையா, உங்கள் ப்ளட் குரூப் என்ன, உங்களுக்கு ரிலீஜன் என்ன, உங்கள் கம்யூனிட்டி என்ன, கேஸ்ட் நேம் என்ன, அப்புறமா உங்கள் பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஸ்டேட் நேமு, சிட்டி ஆர் டவுன், வில்லேஜ், அட்ரஸ் லைன் ஒன், அட்ரஸ் லைன் டூ. அடுத்து 10th எஜுகேஷன் போர்டு, 10th மார்க்ஸ் இன் பர்சன்டேஜில் கொடுக்கணும், 12th எஜுகேஷன் போர்டு 12th மார்க்ஸ் பர்சன்டேஜில் கொடுக்கணும், யூஜி யூனிவர்சிட்டி நேம் கொடுக்கணும், யூஜி காலேஜ் நேம் கொடுக்கணும், யூஜி டிகிரி என்ன, யூஜியில் பர்சன்டேஜ் என்ன, பிஜி என்ன, பிஜி நேம், பிஜி காலேஜ் என்ன, பிஜி யூனிவர்சிட்டி நேம் என்ன, பிஜி டிகிரி என்ன, சரிங்களா? இதில் வந்து யூஜி வரையும் தான் கம்பல்சரி, பிஜி வந்து மஸ்ட் கிடையாது. டிக்ளரேஷன் கடைசியாக, ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் கிவன் அபவ் பை மீ இன் த மனித நேம் மெம்பர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட் அண்ட் ட்ரூ டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் அலோன். ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஃப் எனி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கிவன் அபவ் பை மீ இஸ் ஃபவுண்ட் டு பி ராங். ஐ ஆத்தரைஸ் மனித நேம் ட்ரஸ்ட் டு யூஸ் மை கான்டாக்ட் டீடெயில்ஸ் டு கம்யூனிகேட் வித் மீ. ஐ அக்ரி to all the terms and conditions of the மனித நேம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அக்ரி கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், சரிங்களா? உங்களுக்கு வந்து உங்கள் ஐடி வந்து மெயிலுக்கு வந்துடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் மேலே செப்ப மாட்டுருது, ஜஸ்ட்டு ஃபில் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. செகண்ட் என்னென்னக்க, உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி 2020 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, எஸ்ஐக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, சரிங்களா? கீழே வந்து மற்றபடி நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூபிஎஸ்சிக்கு போவோம். யூபிஎஸ்சி 2020 ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போனீங்கன்னா இப்படி இருக்கும், யூ கேன் ஃபைண்ட் யுவர் எம்என்டி மெம்பர்ஷிப் ஐடி இன் யுவர் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி, சரிங்களா? அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிடுவாங்க, மெம்பர்ஷிப் ஐடி அனுப்பிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ், அந்த ஐடி எடுத்து நீங்கள் போட்டுருணும். அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சப் மேட்டர் உள்ளே வரும். ஜஸ்ட் பை லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதாக, வேறு ஒன்றுமே இல்லை, சப் மேட்டருங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இதை வந்து அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள் ஒரு தடவை, தப்பு கிடையாது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சதுன்னா நல்லது, கிடைக்கலாம் கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஸோ இதுதான், வேறு ஏதாச்சும் டவுட்னாக்க என்ட கேளுங்க. இதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸி தான், நம்ம நார்மலாக மற்றதை விட இது ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுடைய ஐடி தான் தேவை, மெம்பர்ஷிப் ஐடி. உங்களுக்கு இப்போ பழசு, ஐ மீன் போன வருஷம் அப்ளை பண்ணவங்களாம் இருப்பீங்க, அவங்களாம் மேபி ஐடி வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னாக்கா திரும்ப அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, கவனிச்சிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பழசாக இருக்கவங்களும் திரும்ப புதுசாக அந்த மெம்பர்ஷிப் ஐடி போட்டு அந்த நம்பர் தான் இதில் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே அக்செப்ட் ஆகும். ஸோ இதுதான் வேறு மெயினான டவுட்ஸ், வேறு ஏதாச்சும் டவுட்னா இதில் கேளுங்க, அதுக்கப்புறம் குட்டி வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பை, டேக்கர், ஆல் தி பெஸ்ட், சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் சீக்கிரமாக நீங்கள் எல்லோரும் கலெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக்கர், ஆல் தி பெஸ்ட்.